ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொப்னா பிரேம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டே டூவோட நைட் விளாக் தான் இது. தேர் வந்து கோவிலேருந்து கிளம்பி ஊரை சுற்றி வந்துட்டுருக்கும் போது நம்ம வீட்டு வழியாக கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கோவிலில் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அது வந்து நம்ம வீட்டை அப்போ தான் தேர் வந்து கிராஸ் பண்ணிட்டுருக்கு. அதை தான் இப்போ நான் வீடியோவை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். இப்போ சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கோம். தேர் போய் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். லைட் டெக்ரேஷன்ஸ், ஃப்ளவர் டெக்ரேஷன்ஸ், பலூன் டெக்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியாக இருந்துச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்தது. அதுவும் தேர் திருவிழா அன்னைக்கு போகிறோம் அப்படின்னும் போது. இதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் கேரளாவுக்கு. போனதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக சிறப்பாகவே இருந்துச்சு இந்த தேர் திருவிழா. சாமிக்கு லைட் டெக்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அது தான் நான் இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பலூன் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பசங்க குழந்தைங்கள்லாம் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு குட்டி பசங்க வந்து என் நாத்தனார் போன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ரீனா பாப்பு குட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த வரைக்கும் முழிச்சுட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க. சரி அவங்களுக்காக தான் நாங்கள் கோயில் கூட்டிகிட்டு வந்தோம். சரி நைட்டில் வந்து அந்த லைட் டெக்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க நல்ல செம்ம ஸ்லீப்பிங் மோட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ சவுண்டாக பாட்டு இருந்துச்சு. தேர் வந்து ஊரை சுற்றி வர்றதுக்கு ரொம்ப நேரமாயிட்டு அது வரைக்கும் எங்களால் அங்கே வெயிட் பண்ணவே முடியல. பாப்பு குட்டியும் கொஞ்சம் நேரத்துல அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்கள் கோவில் நல்லா பார்த்துட்டு கடத்தருவில் போயிட்டு என்னெல்லாம் வேணும், கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த ஃபேன்சி கடைங்க, பொம்மை கடைங்க அந்த மாதிரி அங்கே போயிட்டு வந்து பாப்பு குட்டிக்கு ஒரு ரெண்டு மூணு பொம்மை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொறி உருண்டை பாக்கெட் அதெல்லாம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போயிடலாம் கிளம்பிடலாம். அதுவும் மழை வேற தூரிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பாருங்கள் பாப்பு குட்டி எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். வீடியோ கேமரா ஆன் பண்ணாலே நல்லா பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலேருந்து வீட்டுக்கு நடந்து வரலான்னு வந்துட்டுருக்கும் போதே வந்து கோவில் சந்துக்குள்ளே வந்து தேர் வந்துட்டு. ஸோ எங்களால் வந்து அதுக்கு மேலே நடக்க முடியல. ஒரு வீட்டு ஓரமாக வந்து நின்றுட்டோம். சரி தேர் ஃபுல்லாக கோவிலுக்கு போகட்டும், உள்ள இந்த கூட்டம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நம்மளால் நகர முடியும். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணாவதாக வந்த தேர். இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து கோவிலில் வந்து நிலம் நிறுத்துவாங்களாமா. அது நிலம் நிறுத்திட்டும் போது வந்து பட்டாசு வெடிக்கும்,